வாடகைக்கு ஒரு வீட்டில் குடியிருக்கிறப்ப அல்லது கமர்ஷியல் பர்பஸ்க்காக கூட இன்னொருவருடைய சொத்தில் மாத வாடகை செலுத்தி அங்கே வந்து தன்னுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வைக்கிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் லேண்ட்லார்ட்னு சொல்கிறோம் இல்லையா லேண்ட்லார்ட் அல்லது லேண்ட் லேடி அந்த வீட்டு உரிமையாளர் ஆண் அல்லது பெண் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னு சிலவற்றை இந்த ரென்ட் கண்ட்ரோல் ஆக்ட் சொல்லுகிறது அவங்களுக்கு என்ன உரிமை பொதுவாக ஒரு வீட்டினுடைய சொந்தக்காரருக்கு என்ன தேவைப்படும் அந்த டெனண்ட்டுக்கிட்ட இருந்து மூன்று செய்திகளை சொல்லலாம் ஒன்று மாத வாடகை ஒழுங்காக கொடுக்கணும் ரெண்டாவது என்னுடைய பில்டிங்கை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் எந்த வீட்டில் குடியிருக்கிறாங்களோ அந்த சுவற்றை பாழ்படுத்துறது வீட்டை பாழ்படுத்துறது அங்கே இருக்கக்கூடிய மோட்டார் அல்லது கரண்ட் கனெக்ஷன் இந்த மாதிரி அந்த வீட்டினுடைய நிலைமையை தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி நடந்துக்கிறது மூன்றாவது காலியை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் காலி செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணுவது வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க இல்லை வெக்கேட் பண்ணக்கூடிய நினச்ச நேரத்தில் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை உருவானாலும் காலி பண்ண மாட்டோம் போக மாட்டோம்னு சொன்னால் என்ன பண்ணுறது இதுதான் வந்து லேண்ட்லார்டுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதை இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு சொல்லக்கூடிய சட்டம் வந்து மிக சரியான அளவிலே பாதுகாக்கிறது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் வராத சில கட்டடங்கள் உண்டு நம்ம பார்த்தோம் அவங்க வந்து டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் அப்படின்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் ஒரு சூட்டை ஃபைல் பண்ணிடலாம் கோயில் சொத்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்கள் அவங்க வந்து டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு சூட் ஃபைல் பண்ணிடலாம் மற்ற சாதாரண குடியிருப்பு ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் வரக்கூடியவங்களுக்கு லேண்ட்லார்டுக்கு இருக்கக்கூடிய உரிமை பார்த்தா முதல் செய்தி நம்ம பார்த்தா மாதிரி மாத வாடகை ஒழுங்காக கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே இந்த வாடகை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு தான் வருவார்கள் ஒப்புக்கொண்டு அக்ரிமெண்ட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி ஒப்புக்கொண்டு பதினைந்து நாட்களுக்கு மேல் வாடகை கொடுக்காமல் ஒருவர் இருந்தால் அவர் வாடகை கொடுக்க தவறிவிட்டார் ஹீ இஸ் அ டிஃபால்டர் தொடர்ந்து கொடுக்காமல் இருந்தால் வில்ஃபுல் டீஃபால்ட்டர் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது அப்போ அவங்களை என்ன என்ன செய்யறது என்றால் முதல்ல இதில் லேண்ட்லார்டாக இருக்கக்கூடியவங்களும் ஒரு செய்தியில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னென்னா ரிசிப்ட் கொடுக்கணுங்க ரசீது கொடுக்குறத மாதிரி ஒரு பாதுகாப்பு எதுவும் இல்லை பலர் வந்து ரசீது கொடுக்குறதில்ல அது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறாங்க உண்மை அது இல்லை இப்போ ஒரு சின்ன சிக்கல் சொல்கிற பாருங்க ஐந்தாயிரம் ரூபாய் மாத வாடகை அப்படின்னு லேண்ட்லார்டு வந்து கொடுத்துப்பார் ஏதாவது சிக்கல் வந்தால் அஞ்சாயிரம் ரூபாய் நான் வாடகை வாங்கிக்கிட்டு இருந்தேங்க அவர் கொடுக்க மாட்டுறார்னு சொன்னால் ஒரு வேளை டெனண்ட் வந்து அஞ்சாயிரம்லாம் கிடையாதுங்க அந்த இடத்துக்கு நான் மூணாயிரம் தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவர் சும்மான அதிகமாக சொல்கிறார் அப்படின்னு ஒரு வாதம் வச்சா என்ன பண்ண முடியும் அதனால் ரசீது கொடுக்கணும் ரசீது கூட என்னென்னா ரசீது புக்குன்னு உண்டு வாடகை ரசீது புக்குன்னே கூட விற்பாங்க கடைகளில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரிஸில் அதில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபைலில் அவங்க கையெழுத்தையும் வாங்கணும் நீங்கள் ரசீது கொடுத்துட்டு டெனண்ட்டோட கையெழுத்து பின்னால் மாத வாடகை கொடுத்ததுக்கு ரசீது அப்போது உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது இந்த மாத வரையில் கொடுத்தார் அப்போ கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த கிரவுண்டிலேயே அவங்கள காலி பண்ண சொல்லி வழக்கு தாக்கல் செய்யலாம் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் கூட ஏதோ காரணம் வேணும்னே கொடுக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு வசதி இல்லாததுனால கொடுக்காமல் இருக்கலாம் அவங்க குடும்ப சூழ்நிலைனால் கொடுக்காமல் இருக்கலாம் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்போ லேண்ட்லார்டுக்கு என்ன ரைட் இருக்குது இந்த சட்டப்படின்னா இத்தனை மாதங்கள் அல்லது இத்தனை ஆண்டுகள் அவங்க வந்து வாடகை கொடுக்கல அதனால் வில்ஃபுல் டிஃபால்ட் அடிப்படையில் அவங்கள காலி பண்ணணும்னு ஒரு மனு தாக்கல் பண்ணிவிட்டு அதிலேயே ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்யலாம் அதை வந்து லெவன் ஃபோர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக போய் வந்தவங்களுக்கு தெரியும் லெவன் ஃபோர் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சட்டத்தினுடைய பதினொன்றாம் பிரிவு அதை பற்றி பேசுகிறது இந்த லெவன் ஃபோர் பெட்டிஷன் அதில் என்ன என்று கேட்டால் சப்செக்ஷன் ஃபோர் என்ன சொல்லுகிறதுன்னா மூன்று ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு மாத வாடகை கொடுக்காமல் இருந்துட்டார்ன்றதை நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில் லேண்ட்லாட் என்ன செய்யலாம் அவரை காலி பண்ணணும்னு நான் போட்ட மெயின் வழக்கு இருக்குது பாருங்கள் ஆர்சிஓபி அது இருக்கட்டும் இந்த வழக்கு நடக்கிற காலத்திலேயே அரியர்ஸை மொத்தமாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா இந்த வழக்கை நிறுத்திட்டு வேக்கன் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி உடனே எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி கூட கேட்கலாம் இம்மீடியட்டாக டு ஸ்டாப் ஆல் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் வேக்கன் பொசஷன் டு த லேண்ட்லார்டு இது லெவன் ஃபோர் பெட்டிஷன் சொல்லுவாங்க இது வந்து லார்டுக்கு இருக்கக்கூடிய உரிமை வீட்டு வாடகை தராத பட்சத்தில் இப்படி கேட்கலாம் இதை தவிர வேறு என்னென்ன காரணங்களுக்காக காலி பண்ண சொல்லலாம் அப்படின்னா சில பேர் அனுமதி இல்லாமல் சப்ளீஸ் கொடுப்பாங்க மேல் வாடகைக்கு விடுறதுன்னு வாங்க உள் வாடகைக்கு விடுறதுன்னு வாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சப்லீஸ் லேண்ட்லார்டோட அனுமதியோட சப்ளீஸ் விட்டால் தப்பு இல்லை அனுமதி இல்லாமல் சப்ளீஸ் விட்டால் அது தப்பு அந்த அடிப்படையில் காலி பண்ண சொல்லலாம் என்ன பர்பஸ்க்காகனு சொல்லிட்டு வராங்களோ அதை தவிர வேறு காரணத்துக்காக இப்போ இப்படி வச்சுக்கோங்க நாங்கள் வீடு குடியிருக்கிறதுக்காக வர்றோன்னு வாடகைக்கு வந்துட்டு அங்கே குடியிருக்கிற வேலை செய்யாமல் அங்கே ஒரு சின்ன அளவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சின்ன தொழிற்சாலை மாதிரி சின்ன பிஸ்னஸ் ஏதோ ஒரு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்புறம் பில்டிங்கை டேமேஜ் பண்ணுறாங்கன்னு இவங்க பண்ணக்கூடிய அந்த மாற்றங்களினால் ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ குறைகிறது மதிப்பு குறையக்கூடிய அளவுக்கு டேமேஜ் செய்கிறார்கள் இப்படி சொல்லலாம் அப்புறம் காரணமே இல்லாமல் ஒரு நான்கு மாத காலம் வீட்டை பூட்டியே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வாடகையும் கொடுக்கறது கிடையாது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வீடு பூட்டி கிடக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அதை நிரூபிக்க முடிந்தால் அந்த அடிப்படையில் காலி செய்ய சொல்லி கேட்கலாம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸிப்ஷன் வைக்கிது இந்த சட்டம் என்னென்னா தொடர்ந்து நாலு மாதங்களுக்கு பூட்டி வைத்திருந்தால் காலி பண்ண சொல்லி கேட்கலாம் ஆனால் ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி ஹில் ஸ்டேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீலகிரியில் ஊட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை கொடைக்கானலில் ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து ஒரு அஞ்சு மாதமாக பூட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்க முடியுமானா முடியாது ஏன்னால் குளிர்காலத்தில் பல மாதங்கள் வராமையே கூட இருப்பாங்க அப்போ எக்ஸப்ட் ஹில் ஸ்டேஷன் மற்ற இடங்களில் பூட்டியே வச்சுருந்தாங்கன்னா தொடர்ந்து பூட்டி வச்சுருக்காங்கன்னு நிரூபிக்க முடிஞ்சதுன்னா காலி பண்ண சொல்லி கேட்கலாம் இதை தவிர ஓனர்ஸ் ஆக்குபேஷன் கூட கேட்கலாம் எப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வீடு இருக்குது என்னுடைய பையன் வந்து வெளியூரில் வெளி மாநிலத்தில் எங்கேயோ வேலை செய்கிறான் அவனுக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணி அவன் எங்களோடு இருக்கணும் இந்த ஒரே வீட்டில் இன்னொரு போர்ஷனில் நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் அது எனக்கு வேணும்னு கேட்கலாம் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் நிரூபிக்கணும் எப்படின்னா எனக்கு இதை தவிர வேறு வீடு இருக்கக்கூடாது ஒரு மூணு நாலு வீடு எனக்கு சொந்த வீடு இருந்து அந்த மூணு நாலு வீட்டை விட்டுட்டு அதில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டை இந்த ப்ரொவிஷனில் காலி பண்ண சொல்லி கேட்க முடியாது வேறு வீடு எனக்கு எதுவுமே இல்லை இதுதான் ஒரே வழி அப்படி சொல்லலாம் அப்புறம் வீட்டை ரினோவேட் பண்ண சொல்லி கேட்கலாம் நான் வந்து வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் வீடு பழுதடைஞ்சு போச்சு காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ அதை நான் பழுதடைஞ்சதை சரி செய்யறதுக்கோ இடிச்சிட்டு கட்டுறதுக்கோ எனக்கு பொருளாதார வசதி இருக்குதுன்னு கோர்ட்டில் நிரூபிக்கணும் தான் காலி பண்ண முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுடைய அடிப்படையில் ஒரு லேண்ட்லார்ட் வந்து தன்னுடைய வீட்டை டெனண்ட் வந்து தனக்கு உடனடியாக தர வேணும்னு கேட்கலாம் அப்போது வாடகை ஒழுங்காக தரணுன்ற அடிப்படை இந்த வாடகை தருவது மட்டுமல்ல இந்த வீட்டை எந்த விதத்திலும் டேமேஜ் பண்ணாமல் திருப்பி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சரியான காலம் இருந்தால் காலி செய்து கொடுக்கணும் இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை லேண்ட்லார்டுக்கு இந்த சட்டம் வழங்குகிறது அப்போ டெனண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் அப் டெனண்ட்டுக்கும் பாதுகாப்பு தருகுது அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம்